கங்குவா. இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பப்ளிசிட்டியை வந்து தொடர்ந்து சூர்யாக்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இயல்பாக எழுறது வந்து சகஜம். என்ன அப்படின்னா, சிறுத்தை சிவாவோட முந்தைய படங்கள், அது சிறுத்தை, வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம், அண்ணாத்த, இதில் வெற்றி தோல்வியை விட்டுருவோம். விவேகமும் அண்ணாத்தையும் மிகப்பெரிய தோல்வி படங்கள். ஆனாலும் கூட இந்த படங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் முற்றிலும் கிட்டத்தட்ட நம்ம ராஜமௌலி டைப்பில் வந்து கங்குவா படத்தை இயக்கியிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா. அப்படி என்ன கதையாக இருக்கும்? அண்ணாத்த படத்தோட படுதோல்விக்கு அப்புறமும் சூர்யா வந்து சிறுத்தை சிவாவோட இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணுறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வேல்யூவான கதையாக இருக்கும்? கதை கேட்டது விஸ்வாசத்துக்கு அப்புறமே சிறுத்தை சிவா வந்து சூர்யாவை பண்ண வேண்டியது. நம்ம ரஜினி வந்து நடுவில் கட்டையை போட்டு அண்ணாத்தை கூப்பிட்டு போயிட்டாரு, பட் கதையை அப்போ ஓகே பண்ணிட்டாரு சூர்யா. ஆனாலும் கூட ஒரு நடுவில் தோல்வி படம் கொடுத்தா அந்த டைரக்டர் அப்படியே கழட்டிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் கூட சிறுத்தை சிவாவை அரவணைத்து மறுபடியும் இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தை இயக்குறாங்க அப்படின்னா அப்படி என்ன கதை சூர்யாவை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. இப்போ அது என்ன கதை அப்படிங்கிறத சூர்யாவே ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, இந்த கங்குவா படத்தோட போஸ்டர்ஸ், டீசர்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாம் நினச்சிட்டாங்கன்னா இது வந்து பயங்கரமான ஆக்ஷன் படம், இது வந்து கத்தி சண்டை போடுவாங்க, யானை சண்டை போடுவாங்க, உடகளை வெட்டி வீசுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. இது அது மட்டும் கிடையாது, இந்த படம் முழுக்க முழுக்க எமோஷனல் கலந்த ஆக்ஷன் படம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த படம் சொல்ல வருகிற கருத்து என்ன தெரியுமா? ஃபர்கியூனஸ், மன்னிப்பு. அதாவது மன்னிப்பு தான் காதலோட உயர்ந்த ஒரு உச்சம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து காதலோட ஹையஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா அதை மன்னிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மன்னிப்பு அப்படிங்கிற விஷயந்தான் இந்த படத்தோட அடிநாதம், அச்சாணி, ஆணிவேர், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த கங்குவா படத்தோட மிக முக்கியமான ஒரு கரு கதை எல்லாமே. ஸோ அதனால் வந்து வெறுமனே வந்து நீங்கள் அப்படி நினச்சிக்க வேணாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் 5 தீவுல் இருக்கிற ஒரு கதை. அதாவது 700 வருடங்களுக்கு முன்னாடி 5 தீவில் வாழ்ந்த மக்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் நாங்கள் காட்டியிருக்கோம். ஸோ நிச்சயமாக புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷனோட எமோஷனும் இருக்கும் அப்படின்னு சூர்யா பட்டுன்னு இந்த படத்தை பற்றி போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ கேட்கும்போது பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்குது. ஸோ நிச்சயமாக கங்குவா படத்தோட முதல் நாள் முதல் காட்சி, அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முன்னாடி ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை இந்தியாவுக்கு முன்னாடி ஃபாரின் ரிலீஸ் ஆனாலும் சரி, முதல் ஷோ அன்னைக்கே நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போவே உறுதி எடுத்துக்கலாம்.